பெண்ணாக உங்கள் சகோதரியாக உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உறுதியாக உங்களுக்கு உழைக்காம நாங்க யாருக்காக உழைக்க போறோம்? உறுதியாக நமது வெற்றி வேட்பாக்கரை திட்டத்தை கொண்டு வந்து சுகாதாரமான சிந்தாமணியை உறுதியாக மக்களுக்காக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பாதாள சக்கரை திட்டம் ரொம்ப முக்கியம். அந்த சுகாதாரமான ஒரு சிந்தாமணியை நாங்கள் நமது வேட்பாளர் உங்களுக்கு உருவாக்கி தருவார். சிந்தாமணி முதல்ல திருப்பரம் கொன்ற வரைக்கும் பஸ் வசதிகள் உங்களுக்கு செய்து தரப்படும் என்கின்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். கிருத்துமான் நிதி கலங்கரை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. அதை சுத்தம் செய்து உறுதியாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு நாங்கள் உதவுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஸ்ரீராம் நகர் முதல் அனுப்பாநாடி ரோடு வரை வசதி செய்யப்பட்டு மக்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு நமது வேட்பாளர் உதவுவார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மூலக்கரை மயானத்துல மண்டபம் அமைத்து மின்சார வசதி செய்து தரப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் உறுதியாக தருகிறோம். வந்தவுடன் ஏன் நான் வாக்குறுதி சொல்வேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்தல் வருவது தொகுதிக்கு பெற்றவுடன் அதற்கான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கு வாழக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அளவு உதவி செய்யக்கூடிய ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையா இருக்கும். மருத்துவ வசதியும் சரி, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பும் சரி, எய்ம்ஸ் மருத்துவமனை ஒப்பில்லா ஒரு திட்டமாக நிச்சயம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ராமேஸ்வரம் டு மதுரை அகல ரயில் பாதை, நல்ல ரோடு வசதி, இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்க போகும் கூட்டணி இந்த கூட்டணி தான். எதிர்கட்சியில எதிர்கூட்டணியில போட்டி போடுபவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. நல்லா நீங்க எல்லாரும் உணர்ந்து சிந்திச்சு உங்கள் வாக்குகளை தர வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றாலே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், தமிழ் இன படுகொலைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி, காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி ஊழல் என்று ஒட்டுமொத்த ஊழல்களினுடைய கூட்டணியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது யாரும் மறந்துடல. தமிழ் நாட்டுல தமிழ் மக்களே, உங்களுக்கு நான் கேட்கறது ஒண்ணுதான், தமிழ் தமிழ் என்று சொல்லி கலைஞர் காலத்துலதான் தமிழ் இன படுகொலையே நடந்தது. அந்த இன படுகொலைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை தமிழக மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு நீங்க போடுற ஒரு ஓட்டுமே உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த கூட்டணி கடவுளை நம்பும் கூட்டணி. கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் அந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள். கடவுளே இல்லை இல்லை என்று சொல்லி கொல்லப்புறமா போய் எல்லா பூஜையும் புனஸ்காரமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம உரிமையோடு போய் கடவுளை சந்திச்சு கடவுளை நம்பி வாழக்கூடிய கூட்டணி நமது கூட்டணி. அதிமுக போடுறவர் யார்? ஏற்கனவே நீங்க எம்பியா நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சவர் தான். ஒரு வாட்டியாவது வந்திருக்காரு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு? ஒரே ஒரு வாட்டி சொன்னவங்களுக்கு போட்டோம்னா அப்புறம் கடவுளே கடவுளே எங்களுக்கு இது நடக்கலையே, நீங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ குறிப்பறிந்து உறுதி. அந்த வகையில் உறுதியாக முதல் வாக்குறுதியாக இங்கே ஓம் முருகன் தினம் ஸ்ரீராம நவமி, நமக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு தரும் பொழுது கடவுளோடு அருளோடு நிச்சயமாக